வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, என்னடா பொழுது போச்சு, நீ எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரி வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிற சம்பவம் என்னென்னா, ஒருத்தர் அதாவது வந்துட்டு சிவகங்கை மாவட்டம் காரக்குடியை வந்து சேர்ந்தவர், எக்விடாஸ் மைக்ரோ ஃபைனான்ஸில் அவர் வந்து வீட்டு கடன் வாங்கியிருக்காரு. வீட்டு கடன் வாங்கினவர் திடீர்னு வந்துட்டு பிரான்ச்சோட கேட்டை இழுத்து மூடி அங்கே வந்துட்டு தர்ணா போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காரு. என்ன நடந்தது, ஸோ போலீஸ்காரங்க வந்து என்ன செஞ்சாங்க, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதில் இது மட்டும் இல்லாமல் சில மனித நேயம்லாம் இருக்குங்க, அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல் வந்துட்டு காலையில் பிரான்ச்சை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி இவங்க எல்லா வேலையும் வந்து பார்த்துருக்காங்க. திடீர்னு வந்துட்டு அங்கே ஒருத்தர் வராரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இரும்பு கேட்டை இழுத்தி சாத்தி பூட்டு போட்டுறாரு. அதாவது அவர் கொண்டு வந்த பூட்டை போட்டுட்டு முன்னாடியே உக்காந்துக்கிட்டு எனக்கு நியாயம் கிடைச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேச, அப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நிறுவனத்தில் இருக்கவங்களாம் சேர்ந்துக்கிட்டு நீ கதவை தர, நம்ம பேசிக்கலாம், கதவு தர கதவு தரன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவர் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாரு, என்ன நடந்ததுன்றது அதை நம்ம பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் திறக்க முடியாது, எனக்கு வந்து நியாயம் கிடைச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. எக்விடாஸில் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க உடனே வந்து காவல்துறைக்கு வந்து கால் செஞ்சிடறாங்க. காவல்துறை வந்துட்டு அந்த இடத்துக்கு வராங்க. காவல்துறை வந்த உடனே அவரை வந்து விசாரிக்கிறாங்க, என்ன நடந்தது, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்புன்னு சொல்லி வந்துட்டு காவல்துறை வந்துட்டு எச்சரிக்கிறாங்க. எச்சரித்த உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவரோட பக்கத்தில் இருக்க நியாயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. வாடிக்கையாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த எக்யூடாஸில் வந்துட்டு அவரோட வீட்டோட வந்து பத்திரத்தை வச்சு கிட்டத்தட்ட வந்துட்டு 9 லட்சம் ரூபாய்க்கு மேலே, 9,80,000 ரூபாய்க்கு மேலே வந்துட்டு கடன் வாங்கியிருக்காரு. ஒரு வருட காலத்தவணையில் வந்து வாங்கியிருக்காரு. இது என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு வருஷமாக இவர் வந்து கரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காருங்க. கரெக்டாக ஒரு மாதம் கூட தவறாமல் கரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இவருக்கு வேற ஒரு பேங்க்லேருந்து இவருக்கு ஒரு ஆஃபர் வருது. இது போல் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கடன் தரோம், 10 லட்சம் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் ஒரு 5 லட்சம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சொல்கிறேன் நான். அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மாதம் முன்னாடி இருக்கக்குள்ளேயே இவர் வந்துட்டு மொத்த அமௌண்ட்டையும் ரெடி பண்ணி, அதாவது பெண்டிங்கில் இருக்க மொத்த அமௌண்ட்டையும் ரெடி பண்ணி வந்துட்டு எல்லாமே அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணி முடிச்சிடுறாரு. அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணி முடித்த உடனே என்ஓசி கொடுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஹோம் லோனுக்கெலாம் வந்துட்டு அவங்களோட பத்திரத்தை வந்து திரும்ப வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு கொடுக்காமலே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து சிஸ்டமில் வந்து அப்டேட் ஆகலை, நீங்கள் இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே வந்து அலக்கழிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவர் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு வேறு எங்கேயாவது கடனை வாங்கி தான் இந்த பணத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு. ஏன்னா வந்துட்டு நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும், நம்ம அதை வச்சு திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் இதை பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கக்குள்ள இவங்க வந்து தொடர்ந்து இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க வந்து இங்கே வந்து கேட்டால், பிரான்ச்சில் வந்து கேட்டால் மேனேஜரை கேளுங்கன்றது, மேனேஜர் கால் பண்ணால் ஒரு கொஞ்ச நாள் மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்பரை வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டாராம். இப்படியே இவர் தொடர்ந்து வந்துட்டு ஃபைனான்ஸுக்கும் வீட்டுக்குமா வந்து அலைஞ்சிக்கிட்டே இருந்திருக்காருங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொறுமை இழந்தவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, கேட்டை இழுத்து பூட்டி வந்து தர்ணா போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காரு. இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், அதாவது வந்து சாது மிரண்டால் வந்து காடு கொல்லாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, சராசரி மனுஷன் தமக்கு அதாவது வந்து சார் சார் அந்த பிரச்சனையில் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல வந்து சத்தம் போடக்குள்ள வீடியோ எடுத்துட்டுருக்காங்க. அப்போ கூட அவர் என்ன சொன்னார், யார் சார் எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க, யாருமே எனக்கு வந்துட்டு எதுவுமே சொல்லியே சார், எதுக்கு சார் என்னை வந்து பிளாக்ல போட்டீங்க, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சார் சார்ன்னு தான் சொல்கிறத தவிர, நமக்கு கொடுக்குற மரியாதையை எந்த வேறு ஊழியராக இருந்தாலும் சரி அதை வந்து காப்பாற்றிக்கணும். அட ஒருத்தர் நமக்கு மரியாதை கொடுக்குறான், இவெல்லாம் யார்றா நீ உக்கார்றா நீ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சராசரி மனுஷன் தெருவில் இறங்கி போராடணும்னு நினச்சிட்டான்னா அதுக்கு வந்துட்டு இதுவே கிடையாது. பட் இவர் பண்ணது ரைட்டுன்னு நான் சொல்ல கிடையாது. இவர் நார்மலாக ஏதாவது வந்துட்டு இவர் பேங்க்கில் போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறத விட இவர் நேராக வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த காவல்துறையினர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து வார்ன் பண்ணுறாங்க. வார்ன் பண்ணிவிட்டு அவர்கிட்ட இருக்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து வாங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க. பக்காவாக எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்காரு. பேமெண்ட் பண்ணதுலேருந்து பணம் கொடுத்ததுலேருந்து எல்லா ப்ரூஃபையும் வச்சுருக்காரு. இந்த இடத்துல நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் லோன் கட்டுறீங்கன்னா எப்போ என்ன வேணால் பிரச்சனை வரும், எதுலையாக இருந்தாலும் சரி, பண விஷயத்தில் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ரூஃப் வந்து சேகரிங்க. நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிறது என்னென்னா, அதாவது நம்ம லோன் வாங்கினாலும் லோனை திரும்ப கட்டுறோம்னா அதுக்கான வந்துட்டு எவிடன்ஸ் தேவை. பேங்க் சைடாக இருக்கட்டும், ஃபைனான்ஸ் சைடாக இருக்கட்டும், உங்கள்கிட்டருந்து 10 ரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா வச்சுக்கிங்களேன், அதுக்கு வந்து ஒரு 16 இடத்துல கையெழுத்து வாங்காமலாம் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோவா இருந்தாலும் உங்கள்ட்ட கையெழுத்து வாங்காமல் சொந்த தெரிஞ்சவர்ப்பா என்னப்பா போப்பா போட்டு 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 பல வருஷம் வாடிக்கையாளர் அப்படின்ற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க.
அவங்களோட அவங்க பணத்துக்கு வந்து அவங்க கரெக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பணத்துக்கு நம்ம வந்து கரெக்டாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் காவல்துறையினர் வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்க அந்த சாவியை வாங்கி போட்டை திறந்து விட்டு ரெண்டு பேர்த்தையுமே வந்துட்டு, அதாவது வந்துட்டு நம்ம அந்த எக்யூடாஸோட வந்துட்டு வாடிக்கையாளரையும் அதுக்கப்புறம் எக்யூடாஸோட வந்துட்டு ஊழியரையும் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க. அங்கே போய் பேச்சுவார்த்தைலாம் நடத்தி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிங்கிள் வட்டி கூட நீங்கள் போடாமல் எந்தவித கடனும் இல்லாமல் அவரோட பத்திரத்தை வந்துட்டு அவர்கிட்ட திரும்ப கொடுக்கணும். அப்படி கொடுக்கலைன்னா இவர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தபடி வந்து மோசடி வழக்கு உங்கள் மேலே வந்து பதிவு செய்யப்படும். 10 பைசா வாங்காமல் அவரோட வந்து மொத்த டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எச்சரிச்சிருக்கிறாங்களாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு சிலர்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி பேசிட்டு அனுப்பிடுவாங்க, இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து ஒரு படி மேலே போயிட்டு வந்துட்டு கூட இருந்து கூட வாங்கி கொடுப்பாங்க. இவங்க வந்துட்டு வார்னிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நீ வந்து அந்த டாக்குமெண்ட்டை நீ கொடுக்கலன்னா உனக்கு வந்துட்டு பிரச்சனை, அதாவது மோசடி வழக்கு வந்து நான் பதிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இது ரொம்பவே வந்துட்டு எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு, ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு பக்கமும் இருக்கிற வந்துட்டு நியாயத்தை கேட்டு ரெண்டு பக்கமும் இருக்கிற தவறையும் வந்துட்டு புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இவங்க சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்துட்டு நினைக்கக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல விஷயம்தான். அதுக்காக வந்துட்டு எல்லாரும் இப்படி இறங்கி போராடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு இது போல் பிரச்சனைகள் நடக்குதுன்னா நீங்கள் அதுக்கான தகுந்த ப்ரூஃப் உங்கள் கையில் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு அது சம்மந்தப்பட்ட வந்து பிரான்ச்சுக்கு போய் நீங்கள் வந்துட்டு கேட்கணும். நீங்கள் வார்னிங் கொடுக்கலாம், இது போல் நீங்கள் எனக்கு இதே மாதிரி இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், அலக்கழிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணலாம். ஏன்னா மேபி அதில் கூட முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்தது வந்துட்டு அந்த பிரான்ச், அதாவது பேங்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், அவங்களோட வந்து அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணலாம். மெயில் மூலிமா கூட இதை வந்து நீங்கள் சரி பண்ணலாம், இல்லைருந்து தகுந்த மேனேஜரை வந்து நீங்கள் வந்துட்டு ரீச் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்கு நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஆர்பிஐயில் ட்ரை பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் வந்து நடக்கலைன்னா ஸோ அதுக்கடுத்தது தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த அட்டம்ப்ட்லேயே உங்களுக்கு வந்து நடந்துருங்க. ஏன்னா ஃபைனான்ஸு இந்த மாதிரி வந்து பேங்க் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப வந்துட்டு சென்சிட்டிவாக இருப்பாங்க இந்த மாதிரி விஷயத்துலலாம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பயும் எதுவுமே நடக்கலை அப்படின்ற ஒரு பட்சத்தில் அந்த தகுந்த ப்ரூஃபெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் தாராளமாக அங்கே நியரஸ்ட் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அது வந்துட்டு தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி என்னோடய டாக்குமெண்ட்டை கொடுக்க மாட்டேன்றாங்க, எதனால் இவங்க தரமாட்டேன்றாங்க தெரியல, நான் வந்து பணம் கட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ இதை வந்துட்டு இதுதான் வந்துட்டு முறையான சரியான முறை வந்துட்டு தவிர மற்றபடி போராடுறது அப்படின்னு இல்லை. ஆனால் வந்துட்டு அவரோட வருத்தத்தை நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது, ஆதங்கத்தை புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா வீடு இப்போ இருக்கிறது என்னென்னா ஒரு வீடு தான் வந்துட்டு நம்மளோட வாழ்வாதாரமே, அந்த வீட்டோட பத்திரமே வேற ஒருத்தங்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கு, அது நம்ம பணம் கொடுத்துன்னா எவ்வளோ ஆதங்கம் இருக்கும், எந்த அளவுக்கு அவரோட மனசு வந்துட்டு வெறுத்து போயிருந்தான். ஏன்னா அவர் இப்படிலாம் பண்ணுறாரு, ஒரு ஃபைனான்ஸியல் இந்த மாதிரி இரும்பு கட்டை இழுத்து பூட்டிட்டு தர்ணா போராட்டம் பண்ணுறாருன்னா அது போலீஸ் கேஸ் ஆகும், நாளைக்கு நமக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்றத தெரிஞ்சு வெறுத்து போய் வந்துட்டு அவர் வந்திருக்காருனா எந்த அளவுக்கு வந்து அலைஞ்சிருப்பார், அவர் எவ்வளோ மன வருத்தத்தில் வந்து இருந்திருப்பார். ஓகே கைஸ், அதாவது உங்களுக்கு இந்த வந்துட்டு காணொலி மூலிமா உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடச்சிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.